அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நான் கொஞ்சம் கீரை செடி வளர்த்துட்டு இருந்தேன். அது இந்த குளிரில் நல்லாவே காஞ்சி போச்சு. சரி, அதில் கொஞ்சம் நல்லா நிறைய விதைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வைப்போம். அடுத்த ஸ்ப்ரிங்கில் நமக்கு இது யூஸ் ஆகும் இல்லையா, அதனால இதை எடுத்து கலெக்ட் பண்ணலான்னு சொல்லி நான் பின்னாடி வந்து எடுத்துட்ருக்கேன். இதில் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். அதே மாதிரி செடியும் நாங்கள் கொடுத்து மாற்றிக்குவோம். அதனால நான் இதெல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்து வைக்கும்போது தான் வந்து இங்கே பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் தீபாவளிக்கு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு பின்னாடி வந்து கம்பி மத்தாப்பு பூந்தொட்டி இதெல்லாம் போட்டோம். அந்த நெருப்பு அப்படியே கீழே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுருந்து அதில் போட்டிருந்தோம். இன்றைக்கி நான் அந்த கீரை விதைகள்லாம் எடுக்க வரும்போது தான் பார்த்தேன், அதெல்லாம் அப்படியே நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. சரி, நான் கொஞ்சம் அதை வெளியில் எடுத்து பார்த்தா அது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அதை உங்கள்கிட்ட காமிக்கலான்னு பார்த்தேன். அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. இதை தனியாக ஒரு பிக்சர் மட்டும் எடுத்து என் பிள்ளைங்கக்கிட்ட இது என்னன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக அழகாக இருந்தது. அது நல்லா தொட்டு பார்க்கும்போதே ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி நல்லா இருக்குது. இது நல்லா பர்பிள் கலர், இந்த பிங்க் கலர் இதெல்லாம் இருக்கிறது ஒரு அட்ராக்டிவாக நல்லா சூப்பராக இருந்தது. அதை அவங்ககிட்ட காமிக்கலான்னு பார்த்தேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த கீரை விதைகள்லாம் அந்த பூவோடு இருக்குது, அது நல்லா காஞ்சிருக்கு. எடுக்கும்போதே நிறைய விதைகள்லாம் வந்தது. அதை நான் தனியாக ஒரு பேப்பரில் எடுத்து போட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் அதை அந்த விதைகள்லாம் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்களா, தனியாக இந்த கவரில் இருக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ தனியாக விதைகள்லாம் நிறையா இருக்குது. நிறைய இது குப்பையும் இருக்குது, அதனால நான் கொஞ்சம் விதையை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நான் அந்த பழைய நம்ம அந்த செடி இருந்த இடத்துலயே போய் கீழே போய் நான் அப்படியே கொட்டி விட்டுட்டேன். அது பார்த்தீங்கன்னா இந்த குளிரெல்லாம் குறைஞ்சிட்டு நல்ல வெயில் வந்தோடனே அதுவே நிறைய செடி வளர ஆரம்பிச்சிரும். நம்மளே நம்ம வீட்டில் வளர்த்து அதை பறித்து அதை சமையல் பண்ணி சாப்பிடும்போது அந்த கீரை இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இல்லைங்களா. நான் எப்போவுமே இந்த மாதிரி விதைகள் எல்லாம் விட்டு வைக்கிறது இல்லை, கரெக்டாக எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.